சொல்லியடிக்கும் சிங்கம்டா சிரிப்பாயும் வெங்கடா சொல்லியடிக்கும் சிங்கம்டா சிரிப்பாயும் வெங்கடா பார்க்க போது வெல்டுடா விக்ரம் வேதா ரெண்டுடா ஒரு ரசிகனாக தமிழ் சினிமாவின் ரசிகனாக அப்புறம் வந்து பாலா அண்ணா அண்ட் கவின் அண்ணா அண்ட் லஸ்ரிய மேம் அவர்களுடைய ஒரு ரசிகராக ஸோ எனது கற்பனையில் ஸோ விக்ரம் வேதா டூ ஓ விக்ரம் வேதா சீசன் டூவில் வந்து இவங்க ஆக்ட் பண்ணால் இந்த ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. பாலாஜி முருகதாஸ் அவர்கள் அவருடைய தோற்றம் நடை உடை மாஸ் ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ வந்து அவர் ஒரு கம்பீரமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணால் செமையாக இருக்கும் மாஸாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அதன் வகையில் விக்ரம் வேதா படத்தில் மாதவன் சார் அவர்கள் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரோல் வந்து ஒரு விக்ரம் வேதா டூ எடுத்தாங்க அப்படின்னா ஒரு கற்பனையில் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற வகையில் ஸோ போலீஸ் ஆஃபீஸர் ரோலுக்கு வந்து விக்ரம் ரோலுக்கு நம்ம பாலா அவர்கள் வந்து தரமாக சிறப்பாக பொருந்துவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. மிஸ்டர் கவின் அவர்கள் ஸோ விஜய் சேதுபதி அண்ணா பண்ண வேதா ரோலுக்கு கவின் அவர்கள் தரமாக சிறப்பாக இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. சில பேர் வந்து சிரிக்கலாம் என்னப்பா கவிதா அப்படின்னு. சான்ஸ் கிடைச்சபடியாக தான் வந்து கோட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சான்ஸ் கிடைச்சபடியாக தான் வந்து இப்போ வந்து பர்த்டே வந்து திரும்பி பார்க்குற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நம்மளுடைய தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா இன்று வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லை. அதே போல் தொடர்ந்து 5 படங்கள் தோல்வி தளபதி விஜய் அண்ணா அவர்கள் 6வது படமும் தோற்றுரும் அப்படின்னு அவங்க பயந்து ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வேறு துறைக்கு அவங்களுடைய அப்பா அம்மா அவரை அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா இன்று தளபதி விஜய் அப்படின்ற ஒருத்தர் வந்து இல்லை. ஸோ அதே போல தான் சான்ஸ் இருந்தால் தான் யாராவது ஒருத்தங்க வருவாங்க அவங்களுக்கு முதல்ல சான்ஸ் கிடைக்கணும். கவின் அவர்கள் வந்து சரவண மீனாட்சி அப்படின்ற ஒரு சீரியலில் வெட்டேன் அப்படின்னு ஒரு ரோல் பண்ணாங்க. அந்த சீரியலில் பல பேர் வந்து அந்த சரவணன் ரோல் பண்ணாங்க. ஆனால் கவின் அவர்கள் பண்ண அந்த வெட்டேன் அந்த சரவணன் ரோல் தான் வந்து அதிகம் பேசப்பட்டது. அவருடைய நடிப்பு மக்களிடம் பெரிதும் பேசப்பட்டது. அந்த டைமில் 2014-2015 டைமில் ஒரு விஜய் டிவியில் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட திறமையுடைய கவின்ராஜ் அவர்களுக்கு அவருக்கான அந்த திறமைக்கான கதாபாத்திரங்கள் இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஸோ என்னுடைய ஒரு வியூவின் படி வந்து ஒரு தமிழ் சினிமா ரசிகரின் படி வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்ல வந்து ஸோ இந்த வேதா ரோல் அவர்களை கவின் அவர்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுவாங்க. கவின் அவர்களுடைய வந்து ஒரு மாஸ் ஒன்று இருக்கு, சைலண்டான மாஸ் அண்ட் அதே டைமில் வந்து கிளாஸ். ஸோ அவர் சைலண்டாக பண்ணுவார், அது கிளாஸ்லேருந்து அப்படியே மாஸாக வந்து முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 வந்து அவ்வளோ நெகட்டிவிட்டி, ஆனால் வெளியில் வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவிட்டி. ஸோ அதுதான் வந்து அவருடைய அந்த ஒரு கூலாக இருந்து காமாக இருந்து பேச வைப்பார். ஸோ அந்த வகையில் கவின் அவர்கள் வந்து அந்த வேதா ரோலை பண்ணாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ வை லொஸ்லியா மேம் அவர்கள் ஸோ லொஸ்லியா அப்படின்ற பேரை விட லொஸ்லியா அண்ட் கவின் அவங்க வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்திற்கான மார்க்கெட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ லொஸ்லியா அண்ட் கவின் அவர்கள் நேரில் பேசலை இல்லை அப்படின்னாலும் பிக் பாஸில் லொஸ்லியா அண்ட் கவின் அவர்கள் இருந்த அந்த மொமெண்ட் அந்த மெமரிஸ் வந்து இன்றும் வந்து தமிழ் பேசும் மக்களிடம் அந்த டேக் வந்து அப்படியே இருக்குது, அந்த ட்ரெண்டிங்கில் இருக்குது. கவின் அண்ட் லொஸ்லியா ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கான சென்றடைகிற விதம் மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ் இது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த லொஸ்லியா அவர்கள் வந்து இந்த விக்ரம் வேதா டூவில் ஒரு கற்பனையில் என்னுடைய கற்பனையில் ஆட் பண்ணால் அது வந்து படத்துக்கு வந்து இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 இருந்தாலும் சரி சீசன் 4 இருந்தாலும் சரி அந்த சீசனில் ரொம்ப அதிகம் ரசிகர்கள் ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட நபர்கள் வந்து மிஸ்டர் பாலாஜி அவர்கள் மிஸ்டர் கவின் அவர்கள் லொஸ்லியா மேம் அவர்கள். ஸோ இந்த மூணு பேரும் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கான மாஸ் கிரேஸ் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து எனக்கு கற்பனையில் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமில்ல மாஸாக இருக்கல கிளாஸாக இருக்கல அப்படின்னு எனக்கு தோணின சில விடயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடியா எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஆனால் அவங்க வந்து பாலாண்ணா அவர்களோட இன்னொரு ஆக்டரை போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அவரை போடுறதை விட கவின் அவர்களும் இதுக்குள்ளே வந்து போட்டால் ஸோ இன்னும் அந்த படத்துக்கான மாஸ் அண்ட் கிளாஸ் வந்து அதிகமாக பேசப்படும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதன் வகையில் என்னுடைய கற்பனையில் ஒரு ஃபேன் மேட் அண்ட் ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து ஸோ இந்த விடயத்தை வந்து நான் உங்களோட ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் இன்னொரு சூப்பராக நான் அப்படி இல்லை நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இது நிஜத்தில் நடந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ரொம்ப எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் காத்திருப்போம், பை.